மகனை பார்க்க போன அப்பாவுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. இளைஞரோட கடைக்குள்ளேயே போயிட்டு அவரை வெட்டி படுகொலை பண்ணிருக்காங்க. மர்ம நபர்களை வலை வீசி தேடும் போலீசார். நடந்தது என்ன வாங்க விரிவா பார்க்கலாம். நெல்லை மேலப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் அமீர் அம்சா. இவருக்கு 5 பசங்க இருக்காங்க. இவருடைய மகனான சையத் தமீம் மேலப்பாளையம் விஎஸ்டி பள்ளிவாசல் பக்கத்துல ஆன்லைன் சர்வீஸ் சென்டர் நடத்திட்டு வராரு. நேத்து இரவு வேலையை முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா வீட்டுல டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கடைக்கு போயிருக்காரு. ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா கடைக்கு போயிட்டு ரொம்ப நேரம் ஆகியும் வீடு திரும்பல. அவரோட அப்பா பாத்தீங்கன்னா சரி நம்ம கடைக்கு போயிட்டு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி கடைக்கு போயிருக்காரு. அப்போ கடையில இருக்கிற கண்ணாடி கதவுகள் திறந்த நிலையில இருந்திருக்கு. மேலும் ரத்த வெள்ளத்துல காயங்களோட சடலமா தமீம் இருந்திருக்காரு. அத பார்த்து அவங்களோட அப்பாவுக்கு பேரதிர்ச்சி ஆயிருக்கு. உடனடியா போலீசுக்கும் தகவல் கொடுத்திருக்காரு. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக இப்ப மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சம்பவம் தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நெல்லை மாநகர காவல்துறையோட மூப்ப நாய் பரணி சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடும் பணியை இப்ப தீவிரப்படுத்தி இருக்காங்க. நள்ளிரவு நடந்த அந்த கொலை சம்பவத்தினால அந்த பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இவங்களுடைய குடும்பத்துக்கான சொத்து பல்வேறு இடங்கள்ல இருக்கிற நிலையில சொத்து பிரச்சனைக்காக இந்த கொலை நடந்திருக்கா இல்ல வேற ஏதாச்சும் ரீசன் இருக்கா அப்படின்னு பல்வேறு கோணத்துல இப்ப விசாரணையும் போயிட்டு இருக்கு.